சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாக நம்ம வீட்டில் நாம் ஒரு சில விஷயங்களை செய்யும்போது நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ஏ அது செய்யாத தரிதம் எல்லாம் பண்ணாத அப்படின்னு. இந்த தரித்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லாமல் விளக்கம் சொல்லுவீங்க என்னங்க பண்ணுறது. நிறைய பேர் தெரியாமல் இந்த தவறுகளை செய்கிறாங்க. அப்போது வீட்டில் ஒரு சில வறுமை நிலை அப்படின்றது உண்டாகுது. இந்த வறுமை நிலை உண்டாகக்கூடிய ஒரு நிலை தான் தரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தரித்திரம் உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் அரிசியை வெறுமனே சாப்பிடக்கூடாது. சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்காக நாம் அரிசி அளந்து போடுவோம் பார்த்தீங்களா. அப்போது டக்குன்னு ஒரு சில குடும்ப தலைவிகளுக்கு கூட இந்த பழக்கம் இருக்கும், ஒரு நாலு அரிசி எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. இப்படி அரிசி சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல். எந்த வீட்டிலலாம் இந்த மாதிரி அது அரிசி எடுத்து அப்படியே வெறும் வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்றீங்களோ அந்த வீட்டில் வறுமை அப்படிங்கிறது சூழும். இது இப்போ தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான நிலையை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நகை அடகுக்கு போகும், ஏதாவது லாஸ் வரும், இல்லை ஏதாவது நகையை வச்சுட்டு நீங்களே தேடிட்டு இருப்பீங்க, இல்லை காணாமல் கூட போகலாம், இல்லை பணம் தேவையில்லாமல் விரயமாகும். இப்படி நம் கைமீறி நிறைய செலவுகள் நாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு விதமான தரித்திரம் தான். அதை சேமிக்க முடியும், நம்மளால் ஏதோ சீட்டு கட்டுறோம், ஏதோ ஃபண்டு போடுறோம், ஏதோ பேங்க்ல ஏதோ லோன் கட்டுறோம், அது வேற. ஆனால் தேவையில்லாமல் செலவுகள் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மருத்துவ செலவுகளோ இல்லை ஏதாவது நம்ம பணம் கட்டுவோம் அது நமக்கு மறுபடியும் வராது. இப்படி நம்ம கைமீறி போகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அத்தனையுமே நாம இந்த மாதிரி அரிசியை வெறுமா வாயில் போட்டு வெல்றது, சாப்பாடை வீண் பண்றது, விளக்கு வச்ச பிறகு பெயின் வர்றது, விளக்கு வச்ச பிறகு இந்த தானியங்களை நாம் வெறும் வானலியில் சரட்டு சரட்டு சரட்டுன்னு வறுக்கக்கூடாது. இந்த வேர்க்கடல, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து விளக்கு வச்ச பிறகு வெறும் வானலியில் போட்டு வறுக்கக்கூடாது. ஒருவேளை சட்னிக்கு ஏதாவது வறுக்குறீங்க அப்படின்னாலும் ஒரு சுட்டி எண்ணெய் விட்டுட்டு வறுக்க, தப்பு கிடையாது. வெறும் வானலியில் போட்டு எதையுமே வந்து இரவு நேரத்தில் வறுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இரவு நேரத்தில் புடைக்கக்கூடாது. இப்படி இரவு நேரத்தில் புடைச்சாலும் கூட நம்மளுடைய வீட்டில் வறுமை சூழும் அப்படின்றது பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் பல்லாங்குழி ஆடக்கூடாது, தாயம் ஆடக்கூடாது. அதெல்லாம் தேவையற்ற ஒலிகளை வீட்டில் உண்டாக்கும். தேவையற்ற ஒலிகள் இரவு நேரத்தில் உண்டாகக்கூடாது, அந்த வீட்டில் மகாலட்சுமியின் வாசம் கொஞ்சம் குறையும் அப்படின்றது பெரியவங்க சொன்ன விஷயம். அதனால் இரவு நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நம்ம வீட்டில் இந்த தரித்திரம் அப்படின்றது சூழும். இந்த தரித்திரம் அப்படின்றது அது ஒன்றுமே இல்லை, தேவையில்லாத கடன், தேவையில்லாத பணவிரயம், மருத்துவ செலவுகள், இப்படி நம்ம கைமீறி போகக்கூடிய செலவுகள் எல்லாமே இந்த ஒரு வகையான தரித்திரத்தால் உண்டாகக்கூடியது தான். ஏமா இத்தனை வாட்டி சொல்கிறீங்க கேட்கலாம், வேறு வழி இல்லை. ஒரு சில விஷயங்களை இப்படி சொன்னால் தான் ஒரு சிலருக்கு கொஞ்சம் புரியும், அதனால சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சரிங்களா. அதனால வெறுமனை அரிசியை சாப்பிடாதீங்க. அப்போல்லாம் வந்து வெறுமனை அரிசி சாப்பிட்டா ஏய் உன் கல்யாணத்துக்கு மழை வரும், அந்த மாதிரி அரிசி சாப்பிடாத அப்படின்னு எதற்காக அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். அந்த மாதிரி அரிசி சாப்பிட்டீங்கன்னா உன் கல்யாணத்துக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அரிசி சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் அதில் ஒரு உள் அர்த்தம் சரிங்களா. அதனால இந்த அரிசியை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி விளக்கு வச்ச பிறகு பெயின் வராதிங்க, விளக்கு வச்ச பிறகு வெறும் வானிலையில் இந்த தானியங்களை வறுக்காதீங்க, விளக்கு வச்ச பிறகு புடைக்காதீங்க. இப்படி சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது, போக போக அதெல்லாம் சொல்லுவேன் சரிங்களா. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.